வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. புழக்கத்தில் உள்ள நோட்டுகளை திரும்ப பெறப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வரும் 23ஆம் தேதி முதல் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம். நாள் ஒன்றுக்கு 10 நோட்டுகள் மட்டுமே மாற்றிக்கொள்ள ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடு. ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவது குறித்து அரசியல் தலைவர்கள் கண்டனம். 2000 ரூபாய் நோட்டு பதுக்கலுக்கே பயன்பட்டது என ப. சிதம்பரம் விமர்சனம். கர்நாடக முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சித்தராமையா. பெங்களூரு கண்டிர்வா மைதானத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. கர்நாடகா பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பெங்களூரு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பு. எடப்பாடியில் ஓ பன்னீர்செல்வம் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவினர் கைது. பழனிசாமிக்கு பயம் வந்துவிட்டதாக புகழேந்தி கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் 39 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். நாகை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு புதிய எஸ்பிக்கள் நியமனம். கைகளை இழந்த மாணவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 437 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மாணவனை வாழ்த்திய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் மாநகராட்சி பள்ளிகள். உட்கட்டமைப்பு மேம்படுத்தலால் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு. புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வைகாசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி வழிபாடு. டெல்லி மாநில நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநருக்கே அதிகாரம். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தால் சர்ச்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.